பிக் பாஸ் நாளை அப்புறமேல வீடியோ மயான மாதிரி இருக்கு அப்படின்னு ஸ்னேகன் சொல்கிறாரு வீடியோ மயானம் மாதிரி இருக்குன்னு இப்போதான் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சுஜா கேட்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு எவிக்ஷன் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே எல்லாமே போய் தூங்க போயிட்டாங்களே அப்படின்னு சினேகன் வந்து இருக்காரு ஒரு மனுஷன் வெளியில் போயிட்டாரு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எல்லாம் போய் தூங்க போயிட்டாங்க தூங்கி வச்ச உடனே நாளைக்கு வந்து நாமினேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாள் வேலை செய்வாங்க அதுக்கப்புறமா எவிக்ஷன் வரும் அப்புறமா எல்லாருமே போய் தூங்கிடுவாங்க என்ன இது அப்படின்னு சுஜா வந்து ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க சுஜா வந்து வையாபுரி மேலே இந்த அளவுக்கு பாசகார பயப்படியாக இருப்பாங்கன்னு இந்த பிரம்மாவை பார்க்கும்போது தான் தெரியுது சுஜாவோட இந்த பாசத்தை பார்க்கும் போது நமக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது சுஜா மட்டும் இன்னைக்கு அதிர்ச்சி கொடுக்கல இன்னைக்கு பாஸ் நிகழ்ச்சியை நடத்தணுங்களே வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியெல்லாம் கொடுத்தாங்க ஆரவ் தான் வந்து எல்லா டாஸ்க்குமே நல்லா பண்ணார் அதனால அவருக்கு தான் வந்து கோல்டன் டிக்கெட் கிடைக்கும் அவர் தான் முதலாளா ஃபைனலுக்கு போவார்னு எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் சினேகன் வந்து முப்பத்தி ஒன்போது பாயிண்ட்ட்களை பெற்று கோல்டன் டிக்கெட்டை இன்னைக்கு வந்து வாங்கிட்டார் அவர் எப்படி முப்பத்தி ஒன்போது பாயிண்டை பெற முடியும் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு கேள்வியாக இருக்குது ஆறு வந்து சினேகனோட எல்லா டாஸ்க்குமே வந்து நல்லா பண்ணார் சினேகன் வந்து கார் டாஸ்க்கு மட்டும்தான் வந்து நல்லா பண்ணார் அதுலேயும் அவர் வந்து சுஜாகிட்ட தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் எப்படி முப்பத்தி ஒம்போது பாயிண்ட் எடுக்க முடியும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது சினேகன் வந்து எந்தெந்த டாஸ்கில் எவ்வளோ பாயிண்ட் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கோல்டன் டிக்கெட்டை கொடுத்து ஃபைனலுக்கு அனுப்புனாங்கன்னா நல்ல விஷயமா இருந்திருக்கும் இது எதுவுமே சொல்லாமல் கோல்டன் டிக்கெட்டை அவருக்கு கொடுத்தது வந்து ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது என்ன இருந்தாலும் சினேகன் வந்து கோல்டன் டிக்கெட்டை வாங்கிட்டு ஃபைனலுக்கு போனது சந்தோஷம் தான் ஒருவேளை பிக் பாஸ் வந்து எங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஏறினது வந்து ஜூலியாலையும் ஆலையும் காயத்ரி ஆளும் தான் ஏறிச்சு அதனால இந்த கோல்டன் டிக்கெட்டை அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்காமல் இருந்தாங்கல்ல அது வரைக்கும் வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி